ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நிறைய பேரோட ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஹேர் ஃபால் ப்ராப்ளம். ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ இல்லை ஒர்க் ப்ரெஷர், அந்த மாதிரி நிறைய விஷயத்தால் வந்து எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால் ஆகுது. அதை வந்து நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்னர் பண்ணுறோம், நிறைய நம்ம ஹேரில் வந்துட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடல் செஞ்சுக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம். இது மாதிரி கெமிக்கல்ஸ் நிறையா யூஸ் பண்ணாமலும் நம்மளால் இருக்க போகிறது கிடையாது, இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இயற்கை முறையில் நேச்சுரலாக ஏதாவது பண்ணும் போது ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் ஆகும். நமக்கு வந்து ஆல்ரெடி ஆகிறத விட கொஞ்சம் டேமேஜிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு வெந்தயம் தேய்ச்சி குளிக்கிறது, செம்பருத்தி தேய்ச்சி குளிக்கிறது, அதை மாதிரிலாம் பண்ணும் போது நமக்கு வந்து நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்ததில் எவ்வளோ டைமிங்கிறதே நான் நோட் பண்ணவே இல்லை, ரொம்ப லென்த்தாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு ஆயில் தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன், அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நெக்ஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும், நம்மளோட முடியும் வந்து நல்லாவே பிளாக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த ட்ரையாக இருக்கும்ல முடி, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு ஹேர் கேர் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கையாந்தரை, இந்த நாட்டு பொன்னாங்கனை, இதெல்லாமே ரொம்பவே நம்ம ஹேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிற, இதெல்லாம் எங்கூரில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு ஆப்ஷனலாக கூட நம்ம புதினா, கருவேப்பிலை, நெல்லிக்காய் இருக்குல்ல பெரிய நெல்லிக்காய், இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கிடைக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி புதினா, கருவேப்பிலை, நெல்லிக்காய் யூஸ் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை உங்களுக்கு கிடைக்கும், பட் இப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 2 கொத்து 3 கொத்து மாதிரி. கொஞ்சம் ரேட் வந்து கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க, அது முடிக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, அதில் உள்ள இலையெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், கருவேப்பிலையில் உள்ள இலை. அடுத்து வந்துட்டு செம்பருத்தி வந்து ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அந்த செம்பருத்தியோட இலை, இல்லை எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் ஓகே. அதோட இலைய வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கையாந்தரை, கையாந்தரையிலையும் நமக்கு நிறைய தண்டு இருக்கும், ஸோ கையாந்தரையோட இலை மட்டும் போதும். பொன்னாங்கண்ணிலையும் நிறைய தண்டு இருக்கும், அதோட இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அலசி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வந்து எல்லாமே வயல்லேருந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தது, சிலது கையாந்தரையெல்லாம் சேராக இருக்கும், அதனால் அலசி எடுத்துட்டேன். நம்ம ஹேருக்கு, ஃபேஸுக்கு அது மாதிரிலாம் பண்ணும் போது மிக்ஸியில் அது மாதிரி அரைக்கிறது வந்து நம்ம ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அம்மியில், கொடக்கல்ல, அப்படி இல்லையே நம்ம இஞ்சி அடிப்போம்ல அதை மாதிரியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அதோட ஃபுல் யூஸ்மே நமக்கு கிடைக்கும். இதை நான் அரைக்கலை, சும்மா அம்மியில் வச்சு தட்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அம்மி இல்லைன்னா இஞ்சி அடிப்போம்ல அதில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு இரும்பு கடாய், நம்ம வந்து இரும்பில் வச்சு யூஸ் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணும் போது இரும்பில் தான் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். உங்கள்கிட்ட இல்லைன்னா வேணால் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நான் 3 ஆயில் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில். இவங்க இப்போ வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இருக்காது, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ஆலிவ் ஆயில்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ சேம் அளவுக்கு 3 ஆயிலுமே எடுத்துக்கணும். நம்ம இதை மாதிரி தட்டி போட்டோம்னா தான் அது எண்ணெயில் வந்து நம்ம அடுப்பில் வைக்கும் போது அதோட சாறு இறங்கும். நான் ஒரே அளவுக்கு நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் 3 எடுத்துக்கிறேன். இதில் ஊற்றும் போது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நல்லா அடுப்பில் வச்சுட்டு அதை சூடு காமிச்சிட்டு எடுக்கும் போது இது நல்லா எண்ணெய் நிறையாவே நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நமக்கு வந்துடும். இந்த இலை மேலே ஊற்றும் போது நமக்கு எண்ணெயே இல்லாத மாதிரி தெரியும். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்க, அது நல்லாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு மாதிரி நுர நுரையாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ அதில் உள்ள இலையோட சாரெல்லாம் அதில் இறங்கி அந்த எண்ணெய் வந்து அப்படியே க்ரீனாக இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நைட்டு ஃபுல்லாகவே இது வந்து அந்த இரும்பு கடாயில் இருக்கணும். நம்ம ஹேருக்கு செய்யும் போது இரும்பு கடாயில் செய்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. இப்போ வந்து இதை ஒரு ஜூஸ் வடிகட்டுறதுலையோ அப்படி இல்லைன்னா நம்ம காஃபி வடிகட்டுவோம்ல அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். என்ன இது தானே எண்ணெய் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்களா? நமக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் கிடச்சிருக்கிறது வந்து இதை மாதிரி 1 கிளாஸ் கிடச்சிருக்கு. நம்ம நார்மலாக எந்த ப்ராடக்டில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை செக்கில் ஆட்டினாலும் பரவாயில்ல. அது வந்து 1/4 பங்குனா இது 1/4 பங்கு அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம தடவணும். அப்படி பண்ணும் போது நமக்கு இந்த ஆயிலோட அளவு வந்து எனக்கு வந்து 2-3 மாதம் அளவுக்கு வரும். இதில் 1/4 பங்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் வந்து 3 மடங்கும் நம்ம சேர்த்து இதை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல்ங்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இது இல்லைனாலும் நெல்லிக்காய் அதை மாதிரி போட்டு தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.